கேபிட்டல் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு வழக்கம் மற்றும் ஒரு பேசும் ஆளுமை நிகழ்ச்சியோடாக இன்றைய தினமும் உங்களை சந்திக்கிறேன். இசை என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் தவழ்ந்து கொண்டிருக்கு. அது எப்போதாவது எங்களுடைய காதுகளில் கேட்கிற பொழுது, அதை தனித்துவமான கலைஞர்கள் மீட்டி காட்டுகிற பொழுது அது இன்னும் ஆனந்தமாக இருக்கு. இப்படி ஆனந்தங்களோடு பல்வேறு தளங்களிலே பேரானந்தங்கள் உருவாக்கக்கூடிய வகையிலே உலகம் முழுவதிலும் வியாபித்திருக்கக்கூடிய இந்த இசை எங்களுக்கு பொழுதுமே மனது காரணம் தருவார். சரியே இந்த உலகம் எல்லாம் சொல்ல வேண்டும் யோசனைதான். இன்றைக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கக்கூடிய ஒருவர் சிறு வயதிலே இசையை தனக்குள்ளே உள்ளிருந்து கொண்டு இற்ற வரைக்கும் சிறப்பான இசையை கொடுத்து மக்களை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு கலைஞனாக இருக்கிறார். அதாவது அவருடைய பெயரை சொல்லுவதற்கு முன்னர் அவர் வாசிக்கக்கூடிய இசை வாத்தியத்தினுடைய பெயரை வைத்தான் அவரை செல்லமாகளும் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கின்றார் பேசும் ஆளுமை சிறப்பு நிகழ்ச்சிக்காக. சரி, முதலில் அவரை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் கேபிட்டல் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் நினைக்கிட்டேன் வரதராஜ பானுதீபன் என்கிற அந்த முழு பெயரை கடந்து உங்களுடைய இசை வாத்தியத்தை முன்னுக்கு கொண்டு வந்து உங்களுடைய பெயரை சுருக்கி இருக்கிறார்கள். அதை பற்றி என்ன சொல்றீங்க ஆரம்பத்திலே கேட்போம். உண்மையிலே ஒக்டோபேட் பானு, பானு ஒக்டோபேட் அப்படி சொன்னால் தான் பலருக்கு தெரியும். பானுதீபன்ன்றது என்னுடைய சொந்த பேர். மோ புத்தக பேரும் பானுதீபன் தான். ஒக்டோபேட்ன்றது எனக்கு ஒரு உயிர். அந்த ஒரு ஒக்டோபேட் வாத்தியம்ன்றது தாளவாத்திய கலைஞனாக இருந்தாலும் ஒக்டோபேட்டில் எனக்கு அதீத காதல். அதனாலே என்னுடைய அடமொழியாக பானு ஒக்டோபேட் என்று அதை மாற்றி வைத்திருக்கின்றேன். சரி, ஏனென்றால் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்கும். அப்படி இவருடைய பின்னாட்களை பார்க்கிற பொழுது தந்தையார் ஒரு முகாமித்துவ அல்லது அரச பணியில் இருந்தாலும் கூட இசையின்பால் இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு அவரை ஒரு காலத்திலே தூக்கி நிலைநிறுத்தியிருக்கிறது. இப்போதும் கூட அந்த இசை அப்படியே மகனுக்கும் அது பரம்பரையாக கடத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய இளமை காலத்திலே உங்களால் மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான தருணம் என்றால் சிறு வயதில் இதை ஜாபகப்படுத்துவீங்க? உண்மையிலேயே எனக்கு முதலாவது என்னுடைய அரங்கேற்றம் 7 வயதிலே என்னோட அப்பாவுடன் இணைந்து தான் காங்கேசந்துறை வசந்தகானா சபா அந்த மேடையில் தான் என்னுடைய முதலாவது அரங்கேற்றம். 7 வயதிலே ஒரு தபேலா வாத்திய கலைஞனாகத்தான் நான் அறிமுகமானேன். அதன் பின்பு பாடசாலைகளில் கோயில் நிகழ்வுகள் வாசிக சாலை நிகழ்வுகளிலே தபேலா கலைஞனாகத்தான் இருந்தேன். அதன் பின்பு 16 வயதிலே தான் அந்த ஒக்டோபேட் என்ற ஒரு வாத்தியத்தை வாசிக்க தொடங்கினேன். இந்த ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக அக்டோபர் மாசத்தை வாசித்து கொண்டு வருகின்றேன். அதிலே என்னுடைய குடும்ப இசை பின்னணியை பற்றி சொல்வதென்றால் எனது குடும்பம் வந்து ஒரு இசை பரம்பரை. எனது அப்பாவுடைய பரம்பரை இசை, அம்மாவுடைய பரம்பரை இசை சொல்லிக்கொண்டே போகலாம். அதிலே எனக்கு இந்த இசையிலேயே குருவாக இருப்பவர் என்னுடைய அப்பா தான் முதல் குரு. தபேலா வரதன் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இல்லத்திலே உயிரோட்டமான பாடல்கள் பல பாடல்களுக்கு தபேலா வாசித்த பெருமை. உண்மையிலே இசையமைப்பாளர்களையும் பாடல்களையும் தான் உலகக்கு பலருக்கு தெரியும். அங்கே பின்னணியிலே வாசிக்கின்ற தாள வாத்திய கலைஞர்கள் பங்கு பெற்றுகின்ற கலைஞர்கள் யாருக்குமே தெரிவதில்லை. அந்த வகையிலே அந்த காலத்தில் முகப்புத்தகம் ஒன்று இருந்திருந்தால் என்னுடைய அப்பாவும் பிரபலமாக இருந்திருப்பார். இப்போது முகப்புத்தகம் இருக்கின்றபடியால் தான் என்னை போன்ற பல கலைஞர்கள் உலகத்துக்கு தெரிய வேண்டி வந்து கொண்டிருக்கின்றது. முகப்புத்தகத்துக்கே முதலில் நன்றி சொல்ல வேண்டும். பின்பு இப்படி இசை பரம்பரையை பார்க்கும் பொழுது அப்பா ஒரு தபேலா வாத்திய கலைஞர், பெரியப்பா ஒரு மிருதங்க கலாபூஷணம் வித்துவான், என்னுடைய அப்பப்பாவும் மிருதங்கங்கள் வாசி எல்லா வாத்தியமும் வாசிக்கக்கூடியவர் மிருதங்க திருத்துணர். அப்படியே என்னுடைய அப்பாவுடைய மைத்துனர் வி வைரமுத்து என்று உலக போல் பெற்ற நாடக கலைஞர், இலங்கைக்கு பெருமை சேர்த்த நாடக கலைஞர் வி வைரமுத்து என்னுடைய மாமனர். அவர்தான் எனக்கு இந்த பானுதீபன் என்ற பெயரை சூட்டியவர். அதன்பு என்னுடைய அம்மாவுடைய பரம்பரையில் பார்க்கும்பொழுது என்னுடைய அம்மப்பா வந்து அவரும் பிரபல நாடக கலைஞர். என்னுடைய மாமா அம்மாவுடைய தம்பி தான் நமது சாரங்கா இசைக்குழு என்ற இசைக்குழுவை நடத்தி வருகின்றார். அவர் தான் இந்த ஒக்டோபேட் என்ற வாத்தியத்தை என்னை வாசிக்க வைத்த பெருமையும் அவர் இதை சாரும். இப்படி நிறைய என்னுடைய தம்பி தங்கச்சி எல்லோருமே இசை பரம்பரையிலே வந்திருக்கின்றார்கள். எனது தம்பி கீபோர்ட் கலைஞர் ஷானு அவரும் நமது சாரங்கா இசைக்குழுவிலே கீபோர்ட் வாசித்து கொண்டிருக்கின்றார். அப்படி என்னுடைய மனைவி ஒரு பாடகி நமது இசைக்குழுவில் பாடி வருகிறார் சந்திரஜோதி. அப்படி எல்லாருமே நாங்கள் இசையுடன் ஊர் இருப்பதால் இந்த இசைத்துறையில் எனக்கு இவ்வளோ தூரம் சென்று கொண்டிருக்க முடிகிறது. நைக்கினர் ஒட்டுமொத்தமாக இந்த சந்ததி சார்ந்த இசையாக நீங்கள் கடத்தி கொண்டு வர போகிறீர்கள். அது உண்மையில் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். காரணம் என்னவென்றால் இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையினுடைய
முறைகள் எல்லாம் மாறி இருப்பதால் அவர்களுடைய ரசனைகள் வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இசையின்பால் நீங்கள் நகர்ந்து வருகிற பொழுது ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இப்பொழுது ஜொலிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் சொல்லுங்கள், இப்பொழுது இந்த பழகுதல் என்றதை விட விருப்பத்தோடு உடையத்தை செய்கிற பொழுது நாங்கள் அதை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இதை பழகினீர்களா அல்லது உங்களுக்கு அது விருப்ப இயல்பாகவே வந்திருந்ததா அந்த இசை வாத்தியங்களை மீட்டது? உண்மையிலேயே நான் 7 வயதிலே ஆரம்பிக்கும் போது நான் எதுவும் பழகவில்லை. அப்பா பார்த்து பார்த்து தான் இந்த தாளக்கட்டுகளை கற்றுக்கொண்டேன். அதன் பின்பு மிருதங்க முறைப்படி மூன்று தரம் படித்தேன். மிருதங்க முறைப்படி பயந்தேன். எதுவாக இருந்தாலும் ஒரு அடிப்படை இருக்க வேண்டும் என்பதற்காக மிருதங்கம் படித்தேன். அந்த ஒக்டோபேட் என்ற வாத்தியத்தை நான் இங்கு படிப்பதற்கு யாழ்மண்ணிலே அந்த போர்க்கால சூழ்நிலையிலே யாரும் அதை கற்பித்து கொள்வதற்கு உரிய வசதிகள் இல்லை. ஆகவே நான் ஒக்டோபேட் என்ற துறையை எனக்கு முன்னோடியாக இருந்த ஒக்டோபேட் கலைஞர்கள் பலர் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலே, அவர்களை பார்த்து நானும் இதை வாசிக்க வேண்டும் என்ற ஆசையிலே அதை பின்பற்றி அதை வாசிக்க ஆசைப்பட்டு இன்று வாசித்து வருகிறேன். நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இலங்கை கலைஞர்களிடமிருந்தும் சரி, இந்திய கலைஞர்களிடமிருந்தும் சரி, நிறைய விஷயங்களை நான் இப்போவும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். இந்த அனுபவங்கள் தான் எங்களை ஏதோ ஒரு கட்டத்திலே உயர்த்தி வைக்கும். குறிப்பாக நாங்கள் இந்த கற்கின்ற காலத்திலே எல்லா பெற்றோர்களும் என்னுடைய பிள்ளை ஒரு இசைக்கலைஞனாக வருவதல் என்பது அவ்வளவு தூரம் பெரிய விருப்பமாக இருக்காது. வேறு குடும்பங்களை பார்க்கிறவர்கள் ஆனால் ஒரு வைத்தியராக, ஒரு பொறியியலாளராக அல்லது இன்னும் பல பதவிகளை இருக்கக்கூடியவனாக வர வேண்டும் என்ற ஆர்வம் தான் இருக்கு. நீங்கள் இந்த கற்கின்ற காலத்திலே சிறு வயதிலே இதற்குள் வந்துவிட்டீர்கள். குடும்ப பின்னணி முழுவதும் இசையாக இருந்தது. இந்த சூழல் எல்லோருக்கும் அது கிடைக்காது. அது உங்களுடைய அனுபவம் எப்படியாக இருந்தது? நிச்சயம் அம்மா அடிக்கடி பேசுவா படிக்கின்ற காலத்திலே. எங்களுடைய அப்பா அவர் இசையோடு இருந்தும் அவர் ஒரு வங்கி முகாமையாளராக இருந்து இசை நிகழ்வுக்கு சென்று வந்தாலும் அவர் லீவ் எடுக்காமல் வேலைக்கு நேர்மையாக வேலைக்கு போய் வருவார். ஆனால் அது என்னால் அது முடியவில்லை என்னவோ தெரியவில்லை. நான் இசையில் இறங்கி அந்த படிப்பை விட்டுவிட்டேன். படிப்பை விட்டு அரசாங்க வேலையில் வேலை செய்தேன். அரசாங்க வேலையும் இப்போ விட்டுவிட்டேன். காரணம், இசையில் மேலுள்ள அந்த பற்று, அதீத பற்று. இசை நிகழ்வுகளாக ஏன் நான் இந்த அரசாங்க வேலையை விட்டு சென்றது காரணம், இந்த இசை நிகழ்வுகளுக்காக 2 வருடங்களாக தொடர்ச்சியாக மாறி மாறி வெளிநாடுகளுக்கு இசைப்பயணம் சென்றிருந்தேன். அதனால் தான் இந்த வேலையும் எனக்கு அது இல்லாமல் போனதுக்கான காரணம் இசை மேல் இருக்கிற பற்று தான் அது மெயின். இந்த சூழலில் பார்க்கும்போது எல்லோருக்கும் தெரியும், இந்த அரச உத்தியோகம் என்றால் எல்லோரும் விருப்பு கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கிறது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலும் அது வடக்கை பொறுத்தவரையிலும் இந்த அரசாங்க உத்தியோகம் என்றால் அது பெரியளவாக பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கும். அது என்னவோ தெரியவில்லை. உறுதியான ஒரு வேலையாக கூட சொல்லலாம். தனியார்களை கடந்து அரச வேலையில் இருக்கிற பொழுது அவர் எப்போதுமே வேலையாளர் தான் இருக்க முடியும். இப்படி நீங்கள் அந்த வேலையை விட்டு வருகிற பொழுது இந்த இசை மேல் கொண்ட காதலால் நீங்கள் வேலையை விட்டு வருகிறீர்கள் அல்லது வேலையாளி நிறுத்தப்படுகிறீர்கள் சொன்னால் குடும்ப வருமானம் அல்லது குடும்பத்துடைய பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி ஈடு செய்யக்கூடியதாக இருந்தது? நிச்சயம், நான் வெளிநாட்டு இசை நிகழ்வுகள் இருக்கும் பொழுது எனக்கு அது தென்படவில்லை. இப்போ கொரோனா என்ற ஒரு முகத்திலே வந்து இருக்கும் பொழுது அது பெரிய ஒரு பாரிய பின்னடைவை என்னை போன்ற பல கலைஞர்களுக்கு இது பெரிய ஒரு பேரிழப்பாக தான் நான் கருதுகிறேன். ஆக இழப்புகள் என்று விட்டு மனம் சோர்ந்து போகாமல் இன்னும் உங்களுக்கான காலங்கள் பயணங்கள் நிறைய இருக்கில்லையே. இந்த இசை கச்சேரிகள் என்று வந்தால் நாங்கள் சிறுவர்களாக இருந்து பார்க்கிற பொழுது அந்த மேடை முழுவதிலும் இசை வாத்தியங்கள் அப்படியே பரவி இருக்கும். அதற்கென்று பல கலைஞர்கள் இருப்பார்கள். அதை ஒவ்வொன்றையும் தட்டி தட்டி அதை இசை சேர்த்து சுறு சேர்த்து பாடுகிற பொழுது நிறைய நேரம் செல்லும். ஆனால் இந்த ஒக்டோபாட் இசைக்கருவி வந்ததுக்கு பிறகு பல இசைக்கருவிகளுடைய வேலையை இது செய்து கொண்டிருக்கிறது. இப்போ இதனுடைய வருகையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயம், இது பலர் என்ன எனக்கு எதிர்ப்பான என்மேல் பலர் கோபத்தில் இருக்கின்றார்கள். காரணம் என்ன, இந்த ஒக்டோபேட்லேயே முழு வாத்தியங்களையும் கொண்டு வந்து வாசித்து விட்டு செல்கின்றார். அது ஒளிப்பதிவாக இருந்தாலும் சரி, இசை நிகழ்வாக இருந்தாலும் சரி, பல கலைஞர்களுடைய ஒளி நயத்தை இந்த ஒக்டோபேட்லே வாசிப்பதால் அது பல கலைஞர்களுக்கு பாதிப்பாக ஏற்படலாம். அது உண்மையிலேயே. ஆனால் உண்மையிலேயே நான் இது ஒரு ஒக்டோபேட்லேயே ஒக்டோபேட்டுக்குரிய சத்தத்தை வாசித்து கொண்டிருந்தால் நான் இந்த தூரத்துக்கு தெரிய வருவது கொஞ்சம் கடினம். அதாவது வித்தியாசமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சி, இது ஒரு முயற்சியாகத்தான் நான் இது மேற்கொண்டேன். ஒக்டோபேட்லேயே இந்த தாள வாத்தியங்களை ஃபீட் பண்ணி அதை எப்படி லைவாக 100% கொடுக்க முடியாது, ஒரு 70% இதில் கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கம், அந்த அதாவது புதுசாக ஏதாவது செய்யணும் என்ற நோக்கத்துக்காகவே அந்த ஒக்டோபேட்லேயே இந்த தாள வாத்தியங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து அதிலே லைவாகத்தான் லூப்ஸ் இல்லாமல் லைவாகத்தான் வாசிக்கின்றேன். பல இசை மேடைகளிலே பார்த்துருப்பீர்கள். பல என்னுடைய முகப்புத்தகத்திலே நிறைய வீடியோக்கள் இருக்கின்றது. ஆகவே மற்ற கலைஞர்களுக்கு நான் பாதிப்பு ஏற்படுத்தணும் என்பதற்காக இதை நான் முயற்சிக்கவில்லை. இது என்னுடைய ஒரு தனி முயற்சியாக
இந்த முயற்சியை நான் செய்வதற்கு முன்னும் இந்தியாவிலே செய்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து தான் நான் இங்கே இதை நான் இங்கே வந்து ஒரு அறிமுகப்படுத்தி இது மூலமாக பிரபலம் அடையணும் என்ற ஒரு நோக்கத்தின் மூலமாக தான் இதை நான் உண்மையிலே இது பாதிப்பு வருகின்ற எதிர் வளர்ந்து வருகிற கலைஞர்கள் இனி அடுத்த தலைமுறைக்கு இது பாதிப்பாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இப்போ எல்லாமே மாறிவிட்டது. இப்போ எல்லாமே இப்போ தொழில்நுட்பமாக இருக்குது. இப்போ ஐபேட்டில் கூட கீபோர்ட் வாசிக்கிறார்கள், வாத்தியங்கள் வாசிக்கிறார்கள். இது ஒரு ஒக்டோபேட்டில் வாசி, எல்லாம் பேட் தான். அப்படி அப்படி நவீன யுகம் வரும்பொழுது இனி என்னென்ன மாறுமோ எனக்கும் தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் இந்த கால மாற்றம் தான் எல்லாத்திலும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது தவறு என்பதற்கு அப்பால் இப்படித்தான் மாற்றம் இதை உள்வாங்கி வாழ பழகினால்தான் வாழலாம் என்ற சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இப்பொழுது ஆள் வளங்களை குறைத்து வேலைகளை முடிப்பதற்குத்தான் பெரும்பாலான நிறுவனங்களும் சரி அமைப்புகளும் சரி கவனம் செலுத்துகிறது. சூழலில் 5 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு நபர் செய்கிற பொழுது அந்த செலவை மீதப்படுத்திக் கொள்ளலாம் என்பது உங்களுடைய செயற்பாடு. ஆனால் கோபப்படுவதற்கான இந்த காரணமும் யாரிடம் இருக்க வேண்டிய தேவையில்லை என்றால் அது உங்களுடைய இசைவாத்தையும் நீங்கள் அதை பழகி இன்னும் உங்களை போன்றவர்கள் பழகி வாசிக்க பழகலாம். உங்களை போல முயற்சி எடுத்தால் நிச்சயமாக வரலாம். சரி, இந்த ஈழத்து இசை ஈழத்து சினிமா இப்படி எல்லாம் சொல்லுகிற பொழுது சில விடயங்கள் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது. இன்னும் சில விடயங்களை பார்க்கிற பொழுது உயிர்ப்போடு இருப்பது போல இருக்கும், ஆனால் போலியாக இருக்கும். இந்த ஈழத்தை பொறுத்தவரையில் இந்த இசை பயணத்தில் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு அல்லது ஒன்றுபட்டு செயற்படுகிற விதம் எப்படி இருக்கு? நிச்சயம் இப்பொழுது ஒரு குறுகிய காலத்திலே நிறைய ஈழத்திலே நிறைய படைப்புகள் இந்திய தரத்துக்கு ஏற்றால் போல் வழிவருகிறது. மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நிறைய இசையமைப்பாளர்கள் இங்கே யாழ் மண்ணிலே இப்போ உருவாகி இருக்கிறார்கள். எத்தனையோ கலைஞர்கள் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், யாழ் மண்ணில் இருக்கிற அனைத்து இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பணியாற்றியிருக்கிறேன். நிறைய திரைப்படங்கள் குடும்ப சினிமா ஈழத்து சினிமாவில் இருக்கின்றவர்கள் கூட எனக்கு அவர்கள் நிறைய பேரை எனக்கு நன்கு தெரியும். அவர்களுடன் இணைந்து பணியாற்றியிருக்கிறேன். உண்மையிலேயே இப்பொழுது எங்களது ஈழத்து சினிமா வளர்ச்சியடைந்து வருவதை பார்த்து நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, ஒரு காலம் வரைக்கும் பொறுத்திருந்த பார்ப்போம் எவ்வளவு தூரம் எங்களுடைய படைப்புகளை நாங்கள் இந்த வெளி உலகத்திற்கு கொடுக்க போகிறோம். சரி, இந்த இந்தியாவை பொறுத்தவரை அல்லது தமிழகத்தை பொறுத்தவரையில் தான் எங்களுக்கு இந்த கலையோடான தொடர்புகள் நிறைய அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற வகையிலே இந்த கலைப்படைப்புகளும் வெளிவந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய பயணங்கள் இந்தியாவிற்கு நிறைய தடவைகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது இலங்கையில் தந்த அனுபவத்தை விட எப்படியான புதுவித அனுபவத்தை இந்தியா பயணங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறது? மேலே இந்தியாவுக்கு நான் சென்று இசை நிகழ்ச்சி வழங்கியதுக்கு முதல் காரணம் நமது யாழ் மண்ணின் இலங்கை உலக போல் பெற்ற நாதஸ்வர கலைஞர் என்னோட குடன்புறவா தம்பி குமரன் தான் காரணம். நான் இந்தியாவுக்கு சென்று இசை நிகழ்ச்சி வழங்குறதுக்கு ஒரு குமரனோடு இணைந்து ஒரு 6-7 இசை நிகழ்வுக்கு இந்தியாவுக்கு சென்றிருப்பேன். அதற்கு முன்னர் நான் தொழில் நிமித்தம் இசை சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக இந்தியா சென்று வந்திருக்கிறேன். இந்தியாவில் இருக்கின்ற பல கலைஞர்கள் எல்லோருமே என்னுடன் இன்றும் தொடர்பில் இருக்கின்றார்கள். பல விஷயங்களை எனக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா என்று பார்ப்பதற்கு முன்னர் இலங்கையிலே பல கலைஞர்கள் பல ஈழத்துக்கு பெயர் கொடுத்த இலங்கையிலே முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் நான் இணைந்து பணியாற்றியிருக்கிறேன். கண்ணன் மாஸ்டர் இசையமைப்பாளர் கண்ணன் மாஸ்டர்லேருந்து பல இசையமைப்பாளர்கள் இசையமைப்பாளர் இசைப்பிரியன் இசையமைப்பாளர் இசைப்பிரியனை சொல்ல வேண்டும் என்றால் அவர் தான் நிறைய விஷயங்களை இந்த ஒக்டோபேட்டிலே நிறைய பல விஷயங்களை சொல்லித்தந்தவர் அவர் தான். அவர் எனக்கு ஒரு குரு போல தான். அதுபோல் நிறைய கலைஞர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கிலத்தில் இருக்கின்ற கலைஞர்கள் கொழும்பில் இருக்கின்ற இசைக்குழுக்களிலே புகழ்பெற்ற இசைக்குழுவான அப்சராஸ் இசைக்குழுவின் இசையமைப்பாளர் அண்ணன் மோகன்ராஜ் அண்ணன் தான் நிறைய விஷயங்களை அவர் என்னை அழைத்து அங்கே நிறைய விஷயங்கள் அவரோடு இணைந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் என்று நான் இவ்வளோ நாடுகளுக்கு செல்வதற்கு மூல காரணமாக இருந்தவர் அவர் தான். வெளிநாடுகளுக்கு சென்று இசை வழங்குவதற்கு மூல காரணமாக இருந்தவர். அந்த அப்சராஸ் இசைக்குழு செல்லாத நாடுகள் இல்லை. அதுபோல் நாங்கள் பார்த்த வியந்த காலத்திலே நாங்கள் போர்க்கால சூழ்நிலையே இங்கே இருந்து நாங்கள் இங்கு இப்படி வெளிநாட்டுக்கு இசைகளுக்கு செல்வோமோ என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற காலத்திலே அவர் மூலமாகத்தான் நமக்கு முதலாவது வீசா கிடைத்தது. அதன் பின்பு லண்டனில் இருக்கின்ற ஃப்ரீபேர்ட்ஸ் இசைக்குழுவின் இயக்குனர் கஜன் அண்ணா தான் என்னை முதல் முதலாக லண்டனுக்கு இசை நிகழ்வுக்காக அழைத்திருந்தார். அதிலிருந்து நிறைய நாடுகள் நான் சென்று வந்திருக்கிறேன் இசை நிகழ்வுக்காக. அப்போ செல்லும் பொழுதெல்லாம் இந்திய கலைஞர்களும் அங்கு பெறுவார்கள். அவர்களுடன் இணைந்து பணியாற்றி அவர்களிடம் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த படத்தில் இருக்கின்ற இத்தனை கலைஞர்களுடன் இணைந்து
பார்க்கும்பொழுது புகைப்படம் எடுத்தது போல்தான் தெரியும். உண்மையிலேயே நாங்கள் நான் இசையிலே வளர்ந்து வருகின்ற காலத்திலே ரவுமான் சார் தான் எனக்கு ஒரு முன் உதாரணம். அவர் ஒரு குருவா இசை குருவாக பார்ப்பது, எத்தனை இசையப்பாளர்கள் இருந்தாலும் நாங்கள் வளர்ந்து வருகின்ற காலத்தில், அதாவது நான் வந்தாலும் ரவுமான் சார் என்றால் ஒரு உயிர், அவரை சந்திக்க வேணும், அவருடைய ஆசீர்வாதம் பெற வேணும் என்பதே என்னுடைய பல வருட கனவு. அது நிச்சய நிறைவு செய்து கடவுள் நிறைவு செய்தார். அதன் எஸ்பிபி சாருடைய இசை நிகழ்வும் இலங்கையிலே நடந்த இறுதி நிகழ்விலே அதனுடன் இணைந்து பணியாற்றியிருந்தேன். இப்படி பல இசை கலைஞர்களில் இருக்கின்ற பல கலைஞர்களுடன் இணைந்து பணியாற்றியிருப்பது என கடவுள் தந்த மிகப்பெரிய வரம் என்று சொல்ல வேண்டும். இப்படி உங்களுடைய இசை பயணமும் பல்வேறு நாடுகளை கடந்து நீங்கள் அதையெல்லாம் ஒவ்வொரு மேடைகளிலுமே உங்களை நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள் ஒரு உள்ளத்து கலைஞனாக. எப்பொழுதுமே படைப்புகள் பேசப்படுகிற பொழுதுதான் அதுக்கு பின்னர் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த வழிகள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் பணியாற்றிய இந்த பாடல்களாக இருக்கலாம் அல்லது ஈடுபாடுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மனதிலே 100% சந்தோஷம் பொங்கியது என்று சொல்லி ஏதாவது ஒரு படைப்பு மனதிலே படிந்திருக்கு. உங்களுக்கு மற்றவர்கள் சொல்லுகிற பொழுது அட இப்படியா என்று சொல்லி ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்த படைப்பு என்று ஏதாவது இருக்கிறதா உங்களால்? தனிப்பட்டே சொல்ல முடியாது, நிறைய பாடல்கள் நிறைய இதுகள் இருக்கின்றது. ஒரு ஆள் தனித்தனியாக சொன்னால் அதுக்குள்ளேயே மனஸ்தான் நிறைய. நான் அது சொன்னது போல் பல இருவட்டுகளுக்கு இலங்கையில் இருந்து பல இசையப்பாளர்களும் இணைந்து பணியாற்றி பல இருவட்டுகளுக்கு நான் தாளவாத்திய இசையை வழங்கியிருக்கிறேன். நானும் சொந்தமாக தற்பொழுது தான் இசையமைத்து வருகிறேன். முதலாவது பாடல் இன்னும் ஒரு கிழமைகளில் அந்த பாடல் வழிவர இருக்கிறது. ஆகவே தனிப்பட்ட ஒரு பாடலை கூற முடியாது, நிறைய பாடல்கள் இருக்கின்றது. இப்போ பாடல்கள் என்று வருகிற பொழுது நாங்கள் இப்போ இசை கச்சேரி என்றே அல்லது இசை நிகழ்வு என்றே நாங்கள் வாத்தியம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் எல்லா பாடல்களையும் வரக்கூடிய இந்த தாளக்கட்டுக்கள் அல்லது தாளம் எப்படி இருக்கும், அதை எப்படி வாசிக்க வேண்டும்ன்றது அது இப்போ எல்லோரும் வாசிக்கிற பொழுது நாங்கள் ரசித்துவிட்டு வருகிறோம். ஆனால் அதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்கிறீர்களா அல்லது அது எப்படி தாளத்தை நீங்கள் அந்த நேரத்தில் சரியாக வெளிப்படுத்துகிறீர்கள், என்ன நுட்ப முறைகளை கையாளுகிறீர்கள்? மிக கடினமான விஷயம் தான் மாரி தாள வாத்தியம் என்பது. அந்த பாடல்களுக்குரிய அந்த ஒளி நயத்தை நாங்கள் பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த பாடலுக்கு என்ன வாத்தியம் அந்த ஒளிநயம் போட்டிருக்கிறார்கள், அந்த பாடலுக்கு தபேலாவா மிருதங்கமா என்ன வாத்தியம் என்ற அந்த ஒளிநயத்தை நாங்கள் முதலில் எடுக்க வேண்டும். எடுத்து அதை ஒக்டோபேடில் போட வேண்டும், அந்த ஒளிநயத்தை போட வேண்டும். பின்பு அதை எப்படி அதை எந்தெந்த இடத்துல போட்டிருக்கணும் ஞாபகம் வச்சு அதை எந்தெந்த இடத்துல வர்றன்னு வாசிக்க வேண்டும். ரெண்டாவது மூன்றாவது வந்து பாடலை ஞாபகம் பெற்றிருக்க வேண்டும். இந்த இடத்துலே நிப்பாட்ட வேண்டும், இந்த இடத்துல தொடங்க வேண்டும், இந்த இடத்துல இந்த வாத்தியம் பெறும், இந்த இடத்துல இந்த வாத்தியம் பெறும் என்று ஒரு இசை நிகழ்வாக இருந்தால் ஒரு 40 பாடல்கள் வழங்குவோம் என்று அந்த 40 பாடல்களுக்கு உரிய பாடல்களும் ஞாபகத்தில் இருக்க வேண்டும். அது 40 பாடல்கள் என்று சொல்ல முடியாது, இன்றைக்கு ஒரு 1000 மேற்பட்ட பாடல்கள் வாசித்து கொண்டிருக்கிறோம். மாறி மாறி ஞாபகத்தில் வரும், திருப்பி ஒரு கேட்டு ஞாபகப்படுத்துவோம், மறந்தால் திருப்பி கேட்டு ஞாபகப்படுத்துவோம். மேலே கடினமான விஷயம் தாளவாத்தியம் வாசிப்பது என்பது ஒரு மிக கடினமான விஷயம். நேரலையாக நாங்கள் சில நிகழ்ச்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது தொழில்நுட்ப கோளாறுகள் வரும், சில முக்கியமான இடங்களில் சில விடயங்கள் நடக்காமல் போய்விடும். அப்படி நீங்கள் இந்த அக்டோபர் வாத்தியம் வாசிக்கிற பொழுது நீங்கள் அந்த இடத்தில் ஏதாவது அல்லல்பட்டு அல்லது இந்த விடயம் செய்கின்ற பொழுது இடையூறுகள் ஏற்பட்ட தருணங்கள் ஏதாவது இருக்கிறது? நிச்சயம் பல நிகழ்வுகளிலே நடந்திருக்கின்றது. எமது யாழ் மண்ணை பொறுத்தவரையிலே முன்றி மின்சாரம் சரியான முறையில் இயங்குவதில்லை. எங்கே இசைஞர்களுக்கு சென்றாலும் ஜெனரேட்டர்கள் சரியாக அமைவதில்லை. சில நேரத்தில் கரண்ட் கூடி சிலது பேட் அந்த பவர் பேக் எரிஞ்சு இசை தளப்பட்ட நிகழ்வுகளும் இருக்கின்றதா அந்த அன்றைய காலம். இப்பொழுது இப்போ நவீன நுட்பங்கள் வந்தபடியால் இப்பொழுது அந்த குறைவு அந்த அப்படியான சந்தர்ப்பங்கள் குறைவு, அன்றைய காலத்திலே இருந்தது. அப்பொழுது அது எரிந்துவிட்டால் அதற்கு பிறகு மாற்றுவீடாக என்ன செய்வது? மாற்றுவீடாக ஒன்றும் செய்ய முடியாது, இரு பல பெற்ற வாத்தியங்களை வைத்து இசை நிகழ்வை முடித்து விடுவது. நீங்கள் சொல்லுகிற இன்னொரு கேள்வியை கேட்கலாம், இப்போ அக்டோபர் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியுமா அந்த தருணத்தில்? முந்தி நடத்தினார்கள், முந்தி வர பாடல்கள் வந்து கூடுதலாக அக்டோபரில் அந்த ஆதிக்கம் இருக்காது. இப்போ நிச்சயம் அக்டோபர் தேவை என்ற ஒரு கட்டத்துக்கு பாடல்கள் அப்படி அமைந்திருக்கிறது. இந்திய சினிமா பாடல்களும் சரி, இலத்து பாடல்கள் வழங்க சொந்த பாடல்கள் வழங்குவதாக இருந்தாலும் அது இந்த வாத்திய ஒளியல் இப்போ அக்டோபர் இருந்தால் தான் செய்து முடியக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் முந்தின பாடல்கள் எல்லாம் இந்த சொல்லிசை பாடல்களாக எல்லாம் ஆரம்பத்தில் எழுந்தது கிடையாது. இப்பொழுதுதான் எங்களுடைய ரசனைகளும் வந்து சொல்லிசை பாடல்களுக்குள்ளே போகக்கூடியதாக இருக்குன்னா அவ்வளவு தூரம் ஒருவரை மீட்கக்கூடிய வரிகள் இருக்கும், அதனுடைய போக்கு இருக்கும். இந்த வாத்தியத்தை வாசிக்கிற பொழுது சொல்லிசை பாடல்கள் அப்படி வாசிக்க வந்தால் அதில் ஏதாவது சிக்கல் பாடல்கள் இருக்குமா?
வசனங்கள் வருகிற பொழுது பாடல் ஒரு துணியிலே போய் கொண்டிருக்கும், இடையில வசனங்களை கொண்டு போர்ப்பார்கள், அப்பொழுது நீங்கள் ஏதாவது இடர்பாடுகள் சந்திப்பீர்களா? இல்லை, அவர் ஏதோ ஒரு தாளத்துக்குத்தான் வரும். சொல்லிசையாக இருந்தாலும் ஒரு தாள கட்டுப்பாட்டுகளே இருக்குமன்றபடியால் எங்களுக்கு அந்த சிக்கல்கள் வராது. பாடல்களை இசையமைக்கிற பொழுது எல்லோரும் சேர்ந்துதான் முடிவெடுத்துக் கொள்வீர்களா, அல்லது யாரோ ஒருவர் இதை படித்தான் வாசிக்க வேண்டும் என்ற முடிவு வந்த பின்னர் தான் நீங்கள் வாசிக்க தொடங்குவீர்கள்? விஷயம் பாடலுடைய கையில தான் முடிவு இருக்கிறது. அவர் இந்த இப்படி செய்யும், நாங்களும் ஐடியா கொடுப்போம், அவர்களும் தருகிற ஐடியாவும் இணைந்து ஒரு பாடலாக வழிவரும். அக்டோபர் பானுவாக நீங்கள் ஈழத்து கலைஞர்கள் மத்தியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பெயர் இன்னும் பேசப்பட வேண்டும், உங்களைப் போல பலர் உருவாக வேண்டும் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய விடயம் என்னவாக இருக்க போகிறது எதிர்காலத்தில்? நிச்சயம் நிறைய கலைஞர்களை நான் படிப்பித்து கொண்டு வருகிறேன். நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். இதில் எனக்கு தெரிந்தவற்றை பலருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கின்றேன், சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகின்றேன். என்ன ஒரு ஒரு வருடங்களிலே அவர்கள் என்னை விட திறமையாக வாசிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நான் இன்னும் கற்க இருக்கிறது, என்னை விட அதிகமாக அவர்கள் வாசிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக அந்த நம்பிக்கை எப்பொழுதும் வீணாகாது. உங்களுடைய பெயரை சொல்லக்கூடிய வகையில் இன்னும் பலர் உருவாகி கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு வைத்தியருடைய பிள்ளையை வைத்தியராகத்தான் வர வேண்டும் என்கின்ற அவசியமில்லை, விருப்பு வெறுப்புகள் அடிப்படையில் அது தீர்மானிக்கப்படும். சரி, உங்களுடைய அப்பா ஒரு வங்கி முகாமையாளரிலிருந்து இசை கச்சேரிகளிலே வாசித்திருக்கிறார், நீங்களும் அந்த இசையின் பால் ஈடுபடுத்தப்பட்டு இப்பொழுது ஒரு அக்டோபர் வாத்திய கலைஞனாக வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பிறகு இதை இந்த கலைப்படைப்பை உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் அப்படியே கொடுப்பதற்கு முழு மனதோடு தயாராக இருக்கிறது? நிச்சயம், அப்பா கூட நான் எப்படி எதிர்பார்த்துருக்க மாட்டார். இவன் தபேலா விட்டு இப்படி அக்டோபர் துறையில் இப்படி வந்தவன் சொல்லி என்னுடைய பிள்ளையை நீ எந்த துறையில் இறங்கி வருகிறார்களோ தெரியவில்லை, எந்த வாத்தியத்தை துறையாக இருக்கிறார்களோ தெரியவில்லை. அவர்களுக்கு அக்டோபர் மீதும் மிக விருப்பமாக தான் இருப்பார்கள். நான் எடுத்து அதை செட் பண்ணி கொண்டுவதாக போட்டினால் தாங்கள் வந்து வாசித்து விட்டு தான் அதுக்கு பின்பு தான் நான் அந்த இடத்துல அமரலாம். அப்படி அவர்கள் இப்போவே ஆரம்பித்து விட்டார்கள். நான் எழுவதிலே ஆரம்பித்தது போல் அவர்கள் விலக்கி ஆரம்பித்து விட்டார்கள். ஆக அந்த பிரச்சனை என்பது உங்களுக்கு இருக்காது. இனி அவரவர்கள் தங்களுடைய துறைகளை தெரிவு செய்து கொள்ளட்டும். இப்பொழுது ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பானுவாக ஆரம்பத்திலிருந்து ஒரு கலைஞராக பேசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மேடைகளில் ஏறி நீங்கள் வாசித்து அந்த இசையை கேட்டு ஒவ்வொருத்தரும் மகிழ்கிற பொழுது நீங்கள் மனதார யாருக்கெல்லாம் யாரையெல்லாம் அந்த மேடையில் இணைத்துக் கொள்வீர்கள்? நிச்சயம், அதை நான் முதலே குறிப்பிட்டிருந்த போல என்னுடைய அப்பா தான் என்னுடைய முதல் குரு. எனக்கு பின்புலத்திலே நிறைய நண்பர்கள், நிறைய இசை கலைஞர்கள், நிறைய பேர் ரசிகர்கள், அவருடைய ஊக்குவிப்பு தான் இன்றைக்கு நான் இவ்வளோ தூரத்துக்கு வருவதற்கு காரணம். இன்னும் நிறைய இருக்கிறது. 100 to 20% தான் நான் இந்த இசைத்துறையில் கற்றுக்கொண்டேன் என்று என்னால் கூட முடியும். நாங்கள் எவ்வளோதான் இசையை வழங்கினாலும் இசையை முறப்படி பயின்றவர்கள் இணைந்து பணியாற்றும் போது தான் நாங்கள் எங்கே இருக்கின்றோம் என்றது எங்களுக்கு அப்போது தான் தெரியும். அதில் நான் இசையை முறைப்படி பயிலவில்லை. இசையை நான் கர்நாடக இசையை நான் படிக்கவில்லை. நான் தாளவாத்திய இசை அப்பாவும் மூலமாகத்தான் எனக்கு இசை பரம்பரையிலே ஒவ்வொரு நிறுத்தம் தாளவாத்தியம். ஆகவே இப்போ நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் முறப்படி பயின்ற, உதாரணமாக இலங்கையில் இருக்கின்ற முறப்படி பயின்ற கலைஞர்கள் சரி, இந்தியாவில் இருக்கிற முறப்படி பயின்ற கலைஞர்கள் இணைந்து பணியாற்றிய போது தான் எனக்கு அந்த ஏக்கம் கவலை, நானே முறப்படி பழகவில்லை என்ற ஒரு ஏக்கம். மிருதங்கம் கூட நான் முறப்படி இன்னும் முடிக்கவில்லை. இன்னும் 3 grade இருக்கிறது. நான் 3rd grade மட்டும் தான் படித்தேன். பலர் என்னை பேசுவார்கள், நீ மிருதங்கத்தை படித்து முடித்திருந்தால் இந்த உண்டை நிகழ்வு என்று. உண்மையிலே அது சூழ்நிலை அப்படியே அது கேட்க முடியாமல் போய்விட்டது. இனிவரும் வளர்ந்து வருகிற கலைஞருக்கு நான் சொல்ல வருவது என்னென்றால், ஏதாவது ஒரு மிருதங்கம் இல்லை ட்ரம்ஸ் அடிப்படை வாத்தியங்களை முறையாக கற்றுக்கொண்டால் நீங்கள் இசையிலே இன்னும் பிரவாசிக்கலாம். சரி, நிகழ்ச்சியின் நிறைவில் ஒரு கேள்வி. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கலை உலகம், இந்த கலைப்படைப்புகளிலே பலகாலமாக அர்ப்பணிப்போடு செய்யப்பட்டவர்கள், பலகால அனுபவங்களை கொண்டவர்களை தங்களுடைய கலை பயணத்திலே உள்ளீர்த்து கொடுக்கிறதா, அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கிறதா என்கின்ற கேள்வி இருக்கிறது. எங்களிடம் மூத்தவர்களே இப்பொழுது இருக்கக்கூடிய கலை உலகம் கண்டுகொள்வதில் என்கின்ற குறை இருக்கிறது. நீங்கள் ஒரு வளர்ந்து வந்த அல்லது இப்பொழுது ஓரளவுக்கு உங்களுடைய நிலையை நிலைநிறுத்தி கொண்டவராக இருப்பதனால் அந்த கேள்வி அல்லது அந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயம் உண்மைதான். இப்போ வருகின்ற கலைஞர்கள் மூத்த கலைஞர்களை மதிப்பதில்லை என்றது நான் காதால் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படின்னு நடந்து கொண்டு இருக்கிறது தான் அது மிக கவலைக்குரிய ஒரு விஷயம். உண்மையிலே மூத்த கலைஞர்களை நாங்கள் மதித்தால் தான் நாளைக்கு அடுத்து வருகின்ற கலைஞர்கள் எங்களை மதிப்பார்கள். நிறைய கலைஞர்கள்ட பிளஸ்ஸிங் தான் வாங்கணுமன்றது தான் என்னுடைய ஒரு எண்ணம். எல்லா என்னை மூத்த கலைஞர்கள் எல்லாரும் என்னை வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதை விட வாழ்த்த வேண்டும். நீண்ட காலம்
இசைத்துறையிலே நீ பிரகாசிக்க வேண்டும், என்னை வளர வேண்டும். வளர்ந்து விட்டேன் என்று யாரும் சொன்னாலும் எனக்கு அது வளர்ந்து விட்டேன்னு சொல்லக்கூடாது. வளர்த்து விட்டேன்னு சொன்னால் என்னை வளர்கிறதுக்கு முட்டுக்கட்டையாக அமையும் நிறைய விஷயம். இசைன்றது கடல், கடலை நாங்கள் கடலில் நீந்தி ஒரு இசையிலே ஒரு பிறவிப்பயனை பெற்று பானு என்றால் ஒக்டோபேட், ஒக்டோபேட் என்றால் பானு என்ற ஒரு ஒரு முத்திரையை பதித்து விட்டுத்தான் எனது இந்த உயிர் பிரிய வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் கனவு. நிச்சயமாக அது உங்களுக்கு ரத்தத்தில் உரிய கலை, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவோ அதுபோல நிச்சயமாக நடக்கும் என்றால் இப்பொழுதே எல்லோரும் பேசக்கூடிய ஒரு கலைஞனாக உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எதிர்காலம் உங்களுக்கானதாக காத்திருக்கிறது, தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் பல விடயங்களை பார்த்திருக்கிறோம், உங்களுடைய இசை கச்சேரிகளை பார்த்தவர்களுக்கு தெரியும் ஒக்டோபர் வாத்தியத்தை நீங்கள் எப்படியெல்லாம் நுட்பத்தோடு வாசித்தீர்கள் என்று சொல்லி. ஆகவே நாங்கள் இப்பொழுது பேசும் ஆளுமைக்காக அழைத்த பொழுது நேரத்தை கருத்தில் கொள்ளாமல் இந்த இடத்திலே வந்து பொறுமையாக நிறைய விடயங்களை அனுபவங்களை தந்தமைக்கு, அது மட்டுமில்லாமல் உங்களுடைய அனுபவங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் உருவாக்குவதற்கான வழியாக அமையும். அப்ப உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி, 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 வணக்கம். நல்லது சொந்தங்களை மீண்டும் மற்றும் ஒரு பேசும் ஆளுமை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் முறையை வணக்கம் கூறி விடைபெறுவது பொன்ராசா கிருஷ்ணா.